வணக்கம். 191 பேருடன் மக்காவுக்கு சென்ற விமானம் இலங்கையில் வீழ்ந்து இன்றுடன் 46 வருடங்கள் பூர்த்தி. DC-8 என்ற விமானம் மஸ்கெலியா ஏழுகனியர் மலைத்தொடரில் விபத்துக்குள்ளாகி இன்றுடன் 46 ஆண்டுகள் நிறைவடைகின்றது. 1974 ஆண்டு டிசம்பர் 4 தேதியன்று இந்தோனேசியாவில் மார்டினா டிசி விமானம் 8 தனது பணியாளர்கள் மற்றும் யாத்ரீகர்கள் குழுவுடன் மக்காவுக்கு சென்று கொண்டிருந்த போது லக்சபானா பிரதேசத்தை அண்டிய ஏழுகன்னியர் மலைத்தொடரில் விபத்துக்குள்ளானது. இந்த விமானம் விபத்துக்குள்ளான போது அதன் பணிப்பாளர் குழுவுடன் 191 பேர் விமானத்தில் பயணித்துள்ளதுடன் விமானத்தில் பயணித்த பயணிகள் அனைவரும் உயிரிழந்தனர். இந்த விமான விபத்து இலங்கையில் நடந்த முதலாவதும் மோசமானதுமான விமான விபத்து என பதிவு செய்யப்பட்டது. விபத்துக்குள்ளான விமானத்தின் டயர் ஒன்று இன்றும் நோட்டன் பிரிட்ஜ் விது லிபுரு போலீஸ் நிலையம் முன்பாக நினைவு பொருளாக வைக்கப்பட்டுள்ளது. நன்றி.